எமது கொள்கை பயங்கரவாதிகளை அடக்குவதல்ல, அவர்களை முற்றாக அழிப்பதென அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அம்பாறையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சஜித் மேலும் கூறியுள்ளதாவது, நவீன காலத்தில் உள்ள தீவிரவாத இயக்கம் விடுதலை புலிகள் அமைப்பை போன்றதல்ல. நவீன தீவிரவாதத்தை கடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலினூடாக அனைவரும் அறிந்திருப்போம். தற்போதுள்ள பயங்கரவாதத்தை தனி மனிதனால் கூட மேற்கொள்ள முடியும். ஆகையால் முதலில் நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அப்போதுதான் இந்த நவீன காலத்தில் உள்ள தீவிரவாத இயக்கத்தை முற்றாக ஒழிக்க முடியும். நான் ஒன்றை கேட்க விரும்புகின்றேன். குண்டுபிடிப்பை மேற்கொள்ள முனையும் தீவிரவாதி அதனை இயக்க முடியாமல் கையில் சிக்கிக் கொள்ளும் போது அவருக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனையை வழங்குவதா அல்லது மரண தண்டனையை வழங்குவதா? இந்த விடயத்தில் நான் என்ன நினைக்கின்றேன் என்று அனைவருக்கும் தெரியும். கொடூரமான குண்டு தாக்குதலை நேரடியாக பார்த்த பின்னரும் அதனுடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்குவது சாத்தியமா? என்னை பொறுத்தவரை பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் சிறை தண்டனை காப்பால் தண்டிக்கப்பட வேண்டும். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.